வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அறிவோம், அதில் மருத்துவம் தொடர்பான அனைத்து செய்திகளுமே உள்ளது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். நேரடியாக விஷயத்திற்குள் செல்கிறேன். இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய செயலை ரசியுங்கள், குழந்தையினுடைய செயலை செயல்பாடுகளை விளையாட்டுகளை ரசியுங்கள் அப்படின்னு பிரித்து சொல்கிறதை விட உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு அசைவையும் ரசியுங்கள், அதான் இந்த தலைப்பே. அது ஏன் சார் நாங்கள் வந்து ரசிக்க மாட்டோமானா கண்டிப்பாக நடைபெறுவதில்லை. கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய செயல், அதனுடைய கொஞ்சல், அதனுடைய சின்ன பிள்ளைத்தனம், அதனுடைய நெளிவு சுழிவுகள்லாம் ரசிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாக இருக்க மாட்டான், அதை வளர்க்கக்கூடிய அம்மா பாட்டியாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி, அதாவது பாட்டியை கூட விட்டுருங்களே, அம்மாவாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தன்னுடைய பேரம்பேத்தி அல்லது வந்து மற்ற உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர், அவங்க தான் வந்து நம்மளை விட அதிகமாக ரசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நுணுகி ஒரு சில தாய்மார்கிட்ட கேட்குறப்ப பெரும்பகுதி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன தெரியுமா இருக்குது, பாடாக படுத்துது சார், ராத்திரியும் படுத்துது பகலையிலையும் படுத்துது. இது ஒரு சிலருடைய ஒரு என்ன சொல்கிறது, அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தினுடைய வெளிப்பாடு. அதனால் அவங்க என்னென்னா அந்த தன் குழந்தையினுடைய இதை வந்து ரசிக்கிறதுக்கு தவறிடுறாங்க. அப்படி இருக்காதிங்க, குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவுமே, ஒவ்வொரு சிறிய அசைவுலையுமே அவ்வளவு ரசனை இருக்கிறது, ரசிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ கூட சொல்லலாம், நீங்கள் என்ன சார் உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுறவர், இல்லை தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்குறவர் சொல்லலாம், பிள்ளைகளோட நாங்கள் படுற பாடு எங்களுக்கு இல்லை தெரியும் அப்படின்னு சொல்லலாம். பழைய காலமாவது சில வசதிகள் இல்லை, இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கப்போ கூட உங்களுடைய புள்ளை சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வீடியோ பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து வேலையினால் மனசு வந்து எரிச்சல் அடையுதோ அல்லது மன சோர்வடையுதோ, நான் ரொம்ப கஷ்டப்படுறோம், நமக்கு உதவி யாரும் இல்லாமல் இவ்வளவு சோர்வடைகிறமே, இந்த பிள்ளையினால் இவ்வளவு கஷ்டப்படுறமே, இது தேவைதானு நினைப்பு எப்போ வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் படம் பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய உங்கள் பிள்ளையுடைய அந்த வீடியோவை போட்டு பாருங்களேன். ஒவ்வொரு சின்ன அசையுமே உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தரும். ஆனால் இப்படியா அந்த என் பிள்ளை இருந்துச்சு, இந்த சேட்டையாக பண்ணிச்சு, இந்த மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை நீங்களே போய் கட்டி பிடிச்சி கொஞ்சுவீங்க, அந்த சோர்வு உடனடியாக விலகிவிடும். எனவே குழந்தையினுடைய ஒவ்வொரு செயலையுமே தள்ளி இருந்து ரசிங்க. உங்களுடைய கஷ்டம், அதாவது குழந்தை பெற்றதுக்காக பட்ட கஷ்டம், 10 மாதம் பெற்ற கஷ்டம், இப்போ வந்து தனக்கு உதவி யாரும் இல்லையே நம்மளாக கஷ்டப்படுறேன்னு சிலவே நினைக்கிற கஷ்டம், உதவி யார் இருந்தாலும் புள்ள ராத்திரி பகலாக படுத்துதே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு எல்லாமே சுன்ற செகண்டில் மாறும். எனவே குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு செயலையும் உங்களை மறந்து ரசியுங்கள், வாழ்வை ரசியுங்கள், வாழ்வை வளமாக்குங்கள். தகவலை கேட்டதற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். வணக்கம்.